தொலைக்காட்சி வானொலிகளை கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக நீதி, சிறைச்சாலைகள், அலுவல்கள் மற்றும் அரசமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் சிறை கைதிகளின் உற்பத்தி பொருட்கள் கண்காட்சியை திறந்து வைத்ததன் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாம் ஒளிபரப்பு அதிகார சபை சட்ட மூலம் ஒன்றை கொண்டு வருவதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டு வருகின்றோம். தற்போது நடைமுறையில் உள்ள சட்ட ஏற்பாடுகள் போதுமானவையாக இருக்கவில்லை. தற்போது தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளுக்கான அனுமதியை வழங்குவதற்கு தொலைக்காட்சி சட்டம், வானொலி கூட்டுத்தாபன சட்டம் ஆகியனவே உள்ளன. பொதுவான சட்டம் ஒன்று தற்போது காணப்படவில்லை. இதனால் புதிய சட்டம் ஒன்றை நாம் தயாரித்து வருகின்றோம். இந்த சட்டமானது சமூக ஊடகங்கள் உட்பட அனைத்து ஊடகங்களுக்கும் பொதுப்படையாக வருவதற்கே அதிகளவு சாத்தியமுள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய எல்லை நிர்ணயக் குழுவின் அறிக்கையில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தயார் என்று அதன் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அறிவித்துள்ளார். அத்துடன் இறுதி அறிக்கை April 30 அல்லது அதற்கு முன்னதாக கையளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் உள்ளிட்டவை யோசனைகளை முன்வைப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய எல்லை நிர்ணயக் குழுவின் அறிக்கையின் 2வது பாகத்தினை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடத்தில் கையளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தொகுதிகள் மற்றும் கிராம அலுவல் பிரிவுகள் எல்லைகள் உள்ளிட்ட குறிப்பிட்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளோம். இந்த அறிக்கையானது இறுதியானதல்ல. ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையின் 2வது பாகமாகும். இந்த அறிக்கையில் காணப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் உள்ளிட்டவை தமது கருத்துக்களை, யோசனைகளை முன்வைக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். காலை கதிர் பத்திரிகையின் செய்திகள் மற்றும் தொகுப்புகளை காணொளி வடிவிலே பார்ப்பதற்கு நமது காலை கதிர் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலமாக புதிய பதிவுகள் பற்றிய தகவலை உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். காலை கதிர் டிவி யூடியூப் தளத்தை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.